ரஷ்யாவின் தாக்குதல் ஆரம்பம். ரஷ்யாவின் கிழக்கு எல்லை பகுதியில் ரஷ்ய ராணுவ படை டானன்பர்க் என்ற இடத்திலிருந்து ஜெர்மனிற்குள் ஊடுருவ முயன்று அங்கு ஜெர்மன் படையுடன் கடுமையான தாக்குதலில் ஈடுபடுகிறது. அந்த தாக்குதலில் ஜெர்மன் ராணுவ படையின் ஜெனரல் திரு வான் ஹிண்டன்பர்க் மற்றும் அவரின் முதன்மை அதிகாரி எரிக் லூடன்டாப் அவர்களின் திறமை மிக்க வழிநடத்துதலால் ஜெர்மன் படை வெற்றி பெற்றது. ஜெர்மன் படையினர் சுமார் 90,000 ரஷ்ய போர் கைதிகளை பிடித்து அன்கோடட் வயர்லெஸ் மெசேஜஸ் எனப்படும் ரஷ்யாவின் நேரடியான தகவல்களை கைப்பற்றிவிட்டு ரஷ்யாவின் ராணுவ படையை சிதைத்து விட்டனர். இதைத் தொடர்ந்து மேசூரியன் லேக்ஸ் எனப்படும் ஜெர்மன் ரஷ்ய எல்லை பகுதியில் நடந்த இன்னொரு தாக்குதலில் ஜெர்மன் தனது இரண்டாவது மாபெரும் வெற்றியை பெற்று ரஷ்யாவை பின்வாங்க செய்தது. 6 வாரங்களில் ரஷ்ய படைக்கு சுமார் 320,000 இறப்புகள் நேர்ந்தன. இந்நிலையில் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி செர்பியாவிற்குள் ஊடுருவ முயன்று செர்பியாவின் எல்லை பகுதியில் உள்ள செர் எனும் மலைப்பகுதியில் தாக்குதலை நடத்தியது. ஆனால் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி அதில் படுதோல்வி அடைந்து பின்வாங்கியது. பின் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி ரஷ்யாவின் மேல் செய்த திடீர் தாக்குதலில் பேரிழப்பு ஏற்பட்டு படுதோல்வி அடைந்தது. இந்த தாக்குதலில் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் படையில் சுமார் 300,000 பேர் உயிரிழந்தனர். த ஃபார்ட்ரஸ் டவுன் ஆஃப் ஜெமிஷில் எனப்படும் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் இடத்தை ரஷ்ய படையினர் ஆக்கிரமித்துக் கொண்டனர். இதன் பின் ஜெர்மன் படைகள் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியனை மீட்கும் விதத்தில் ரஷ்ய எல்லை பகுதியான வார்சாவில் ரஷ்யாவிடம் போரிட்டது. போலிஷ் சிட்டி ஆஃப் லூஜ் எனும் இடத்தில் கடும் பணியில் இப்போர் நடந்தது. இந்த போரின் முடிவில் வெற்றி பெற்றது யார் என்பது நடுநிலையாகவே இருந்தது. இந்நிலையில் த டர்க்கிஷ் ஒட்டோமேன் எம்பையர் எனப்படும் துருக்கி ஒட்டோமேன் பேரரசு அதன் நீண்டகால எதிரியான ரஷ்யாவின் மேல் போரை அறிவிக்கிறது. அதன் பின் டர்க்கிஷ் போர்க்கப்பல்கள் ரஷ்ய துறைமுகங்களான ஒடிசா மற்றும் செவஸ்டபோலில் வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபடுகிறது. இந்நிலையில் கவுகாசஸ் எனப்படும் டர்க்கி எல்லை பகுதியில் ரஷ்ய ராணுவ படை டர்க்கி படைகளை தகர்த்து எல்லையில் நுழைகிறது. உலகங்களின் யுத்தம், ஒட்டுமொத்த உலக நாடுகளும் யுத்த களத்தில் இறங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யம் தரக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.